Thank okay. you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரெலருந்து பார்த்துருக்கேன் ப்ரெலருந்து பார்த்து வரணும் சூப்பராக ஒரு லவ் சாங்க எப்படி வந்து சிம்பிளாக உங்கள் உங்க நீங்கள் வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்க வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் ஆகுது வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்தியாவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுப்பேன் பார்த்தோம்னா தேவை ஆப்லிங் பார்த்தா என்னோட இன்ஸ்டாவோட பயோ இருக்குது இன்னும் இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு ஆப் இல்லைன்னா ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் ஆப்ஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்ட்ரேஸ் பார்த்தா இருக்கும் கேட்டேன் பார்த்தா பஸ் பார்த்தா கேட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் பார்ட்ஃபார் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா புக்மா ரெண்டு யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி இப்போ அதுக்கான லிங்க் லிங் பார்த்தா கேட்க டிஸ்கிரிப் இருக்காது ஆனால் வந்து வீடியோ எப்படி நீங்கள் வந்து லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா புக் மாப்ஸ் இப்போ பண்ணிங்க மட்டும் பார்த்தா நான் வந்து பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணுவேன் பாஸ்வேர்ட் வந்து சைடில் கொஸ்டின் மார்க்கில் வந்து ஷோ ஆகும் சம் டைம் டைம் லைனில் வந்து ஷோ ஆகும் கரெக்டாக நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து நோட் பண்ணிட்டு புக் மாப்ஸ் வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிஸ் வந்து ஒன் கிளிக் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேருக்கான ஆப்ஷன் இருக்கும் மேலே பார்த்தா சம்மார்ட் லேர் எல்லாமே இருக்கும் ஃபாண்ட்டில் வந்து எல்லாமே நான் வந்து தந்துட்டு இருப்பேன் இதுக்கான ஃபாண்ட் வேணா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட்ல இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்தீங்களா எம்டியாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஷேக் பட்ல லேயர்ஸ் இருக்கும் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு க்ளியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே மேலே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க்கு ஒரு லேயருக்கும் எடிட் குரூப் போனால் உள்ள இமேஜ் என்ற ஒரு லேயர் வந்து இருக்கும் இந்த லேயர் எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு இங்கே சென்ட்ரா பார்த்தா கிரீன் கலர் பிளஸ் சைன் மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஃபுல்லாக பேக் வந்தீங்கன்னா அது செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா ரேஷேக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும் அது பார்த்தா ஃபோரிஸ்ட் ஃபைவ் ரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ வச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே தீராக செலக்ட் பண்ணி ஃபில்காம் சைட் கிளிக் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சைடில் ஏன்னா பிளாக் இருந்துச்சுன்னா அந்த த்ரீ ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு நீங்கள் ஃபேம் ஃபில் கம்பெசரியாக கிளிக் பண்ண சொல்ல ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஃபுல்லாக செட் ஆகிட்டு ஆல்ரெடி இந்த ரேஷாக இருக்காது பிக்கை வந்து கரெக்டாகவே செட் ஆயிடுச்சு இன்னும் ஜூம் பண்ணால் டூ ஃபிங்கர் ஃபோன் நம்ம வீடியோ வந்து ஜூம் பண்ணிடலாம் அது மாதிரி நீங்கள் வந்து இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்கள் அப்படியே நார்மலாக ஜூம் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பிக்கை வந்து ஜூம் பண்ண முடியாது கரெக்டாக நான் இமேஜாக க்ளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு மேலே இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா மேலே வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே செட்டிங் லேர் ஆர் 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 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ் ஒரு ஆப்ஷன்க்கும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க இமேஜ் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சாரி இப்போ மேலே சரிங்க வந்து யார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ப்ளே பிஞ்சுன்ற ஆப் ரைட் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பட்டம் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் ஆப் ரைட் பண்ணி உங்கள் கேரளை வந்து சேவ் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண பாருங்கன்னா புக் மாஃபஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து குரூப் லேன் மாஸ்குனு ஒரு லேரு அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இருக்க எடிட் குரூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணலேன்னா உள்ள இமேஜில் இருக்கான ஆஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் கலர் அண்ட் ஃபில் பார்த்தா லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க கே டவுனில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி லாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் நாட் மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அது வந்து செலக்ட் ஆயிருக்கும் இப்போ 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 இல்ல ஸ்டாரை கேன் போட்டு ஃப்ரேமர் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இது மாதிரி கிரீன் கலர் லேயர் வந்து ஷோம் இப்போ நெக்ஸ்ட் அதே ஸ்டார் அகேன் ஃபோட்டோ ஃப்ரேமாதிரி ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இமேஜ்க்கான ஃபோல்டர் வந்து இப்போ வந்து கூப்பிட முடியும் இப்போ மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த டவுன்லோட் பார்த்து ஒரு ஸ்மால் ஒரு ஏரோ வந்துருக்கா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் செகண்டாக பார்த்தா நல்லா ஃபோல்டர் வந்து வந்துருக்கும் இப்போ சூஸ் பண்ணினா நீங்கள் இப்போ கிராப் பண்ண இமேஜ் வந்து இருக்கும் இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட்ல ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணி அந்த பிக்கை வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகினா நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து கரெக்டாக அந்த பிக்கு வந்து ஆட் இருக்கும் நெக்ஸ்ட் ஆகிட்ட லாஸ்ட்டில் போயிட்டு இந்த மூணு ரசம் வந்து போய்ட்டு சர்க்கிள் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து இருக்கா கரெக்டாக செட் ஆகி செக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும் கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணிணா கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் ப்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தோம்னா அந்த வந்து ஒரு லேயர் காப்பி ஆப்ஷன் வந்துருக்கும் அது கிளிக் பண்ணிணா உங்களுக்கு மேலே தான் செலக்ட் ஆல்னு ஒரு லேயர் இருக்கும் அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி டுவெண்ட்டி சிக்ஸ் லேர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லேரே வந்து காப்பி பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லேர்ன்றது அப்போ கிளிக் பண்ணிணா ஆட்டோமிக்காக டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லேர் வந்து ஆட் ஆயிடும் இதில் என்ன இன்னைக்கு பண்ண போனால் இமேஜ் பண்ணிக்கிற இடத்துல நம்ம அங்கே இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணல அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கே ரீப்ளேஸ் பண்ணால் ஃபைனலாக பார்த்தா இது மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே மட்டும் பிக்கில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டா மாதிரி நான் வந்து காமிச்சிருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து புக் ஆஃபர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து பிளாக் தான் இருக்கும் சிம்பிளாக இந்த இமேஜ் மென்ஷன் பண்ணி லேர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஆண்ட் ஃபில் ஆப் செலக்ட் பண்ணிட்டு சேம் அது ஸ்டார்னு கிளிக் பண்ணிவிட்டு அது அதுக்கே ஸ்டார்ட் எங்கே கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணால் அதே மத்தட் ஃபாலோ பண்ணி க்ராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற ப்ளஸாக கிளிக் பண்ணிணா ஆட்டோமெட்டிக்கா வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் இதே மத்தடை ஃபாலோ பண்ணி ஃபைனலாக லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சுன்னா ஃபைனலாக பார்த்தா இந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க்கு ஒரு சம் லேஸ் த்ரீ லேஸ் இருக்கும் இந்த லேரில் மட்டும் சிம்பிளாக லேயர் கிளிக் பண்ணிட்டு நம்ம எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிண அதே மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே இமேஜ்ல இருக்கான ஆஃப்ஷன் இருக்கும் நீங்கள் சிம்பிளாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் இதே மாதிரி உடம்பு இல்லை இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துனேன் நெக்ஸ்ட்டு ஒன்ஸ்ட் பேக் வந்துட்டு மேல செட்டிங் கோத்தல ஆஃப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகும் செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல் வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னா சவனில் ஆஃப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டிங் ஆகும் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டாவே